தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் சைட்டின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் வெங்காய ஏற்றுமதிக்கான கொள்கையில் திருத்தம் செய்யப்பட்டு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவு அனைத்து வகை வெங்காயங்களுக்கும் பொருந்தும் என்றும் உடனடியாக இந்த தடை நடைமுறைக்கு வருவதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவை சீர்குலைப்பதற்கான கருவியாக பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் பயன்படுத்துவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS விக்ரமாதித்யா கப்பலில் இரவு முழுவதும் பயணித்த ராஜ்நாத் சிங் காலையில் கப்பலிலேயே யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்பை குண்டுவெடிப்பு தாக்குதலை நாம் மறந்துவிட முடியாது என்றும் அத்தகைய தாக்குதலை மீண்டும் ஒருமுறை அனுமதிக்க முடியாது என்றும் கூறினார். எத்தகைய ஊடுருவலையும் தடுக்கும் வல்லமையுடன் கடற்படையும் கடலோர காவல்படையும் இருப்பதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்கத்தில் ரயிலில் அடிப்பட்ட யானை பரிதாபமாக உயிரிழந்தது. மேற்குவங்கத்தின் ஜல்பைகுரி மாவட்டத்தில் வேகமாக சென்று கொண்டிருந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் யானை ஒன்றின் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த யானை எழுந்து நடக்க முடியாமல் பரிதவித்தது பார்ப்பவர்களுக்கு வேதனையை ஏற்படுத்தியது. ஆனால் கடின முயற்சிக்கு பின்னர் அடிப்பட்ட யானை எழுந்து காட்டிற்குள் சென்றது. இந்நிலையில் அந்த யானை நேற்று மாலை உயிரிழந்ததாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் ரயில் இன்ஜினும் சேதமடைந்தது. ஒடிஷா மாநிலம் மயூர்பஞ்ச் வனப்பகுதியில் பீர் டின்னுக்குள் தலையை விட்டு சிக்கிக் கொண்ட நல்ல பாம்பை இளைஞர்கள் மீட்டனர். புற்றுக்கு அருகே கிடந்த பீர் டின்னுக்குள் நல்ல பாம்பு ஒன்று தலையை விட்டுள்ளது. அதன் பின்னர் பாம்பால் தலையை வெளியே எடுக்க முடியவில்லை. அவ்வழியே வந்த இளைஞர்கள் டின்னின் வாய்ப்பகுதியை கத்தியால் கிழித்து அகற்றியதும் அந்த இடைவெளி மூலம் பாம்பு தலையை வெளியே எடுத்தது. அதனை அடுத்து அந்த பாம்பை இளைஞர்கள் வனப்பகுதியில் விட்டுச் சென்றனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக கடற்கரை பகுதிகளில் நிலவி வருவதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதியில் சூறைக்காற்று வீச வாய்ப்பு உள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் வேதனத்தம் பகுதியில் தலா 4 சென்டிமீட்டரும் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் அருகே கேரளாவிற்கு கடத்த முயன்ற 2700 கிலோ ரேஷன் அரிசியை உணவு கடத்தல் தடுப்புப் பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கடற்கரை வழியாக ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் குளச்சல் அருகே குறுப்பனை சந்திப்பில் தனிப்படை காவல்துறையினரும் குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத் துறையினரும் இணைந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த டெம்போ வேனை சோதனையிட்டபோது அதில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக எடுத்து வரப்பட்ட 2700 கிலோ ரேஷன் அரிசி பிடிபட்டது. இது தொடர்பாக அஜ்மல் கான், சவுக், நிசார் ஆகிய மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர். TNPSC குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளில் தமிழுக்கும் தமிழர்களுக்குமே முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாகவும் இதை உணராமல் பலர் பேசி வருவதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் சென்னை மேயர் சிவராஜின் பிறந்தநாளை ஒட்டி தங்க நாற்கர சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அது வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி கண்டிப்பாக பாஸ் பண்ணி இது வந்து யாரால் முடியாது? தமிழ் படித்தவர்களால் மட்டும்தான் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், இங்கிலீஷ் டு தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இது தமிழ் ஆழ்ந்த அறிவு இல்லைன்னா இதில் வந்து பாஸ் பண்ண முடியாது. அப்போது இங்கே வந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்குத்தான் இந்த வேலைவாய்ப்பின் அடிப்படையில் வந்து முழுமையாக வந்து அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. திண்டுக்கல் அருகே இரவு நேரத்தில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இருசக்கர வாகனத்தை இளைஞர்கள் சிலர் திருடிச் சென்றது அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது.
திண்டுக்கல் நாகல் நகர் பாரதிபுரம் பகுதியில் இரவு நேரங்களில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் திருட முயன்றுள்ளனர். இதில் கரீம் என்பவரது இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சியை சாட்சியாக வைத்து கரீம் அளித்த புகாரின் பேரில் இருசக்கர வாகன திருடர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதியை அதிமுக மீறுவதாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மாவட்ட குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம் அமைய ஆணையிட்டதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு நன்றி தெரிவித்து அதிமுக சார்பில் விக்கிரவாண்டி தொகுதியில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. இது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயல் என்று கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜாராமிடம் திமுகவின் ராஜ்யசபா உறுப்பினரும் வழக்கறிஞருமான வில்சன் புகார் அளித்துள்ளார். வாக்காளர் மனதை ஒரு பாதிக்கிற அளவில் ஒரு செயலில் ஆளுங்கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். எனவே தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி இல்லாததனால் கூடுதல் தேர்தல் அதிகாரி திரு ராஜாராம் இருந்தார். எங்களுடைய ரெப்ரசன்டேஷனை பெற்றுக்கொண்டார். நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்வு தேவையில்லை என்று தமிழக அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கிழக்கு ஒன்றிய பாடாச்சேரி அமமுக கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை யாருக்கும் டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்று கூறினார். மேலும் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கும் நீட் தேர்வில் ஒரே நிலைப்பாடுதான். அவர் சும்மா அழுத்தம் கொடுக்கணும் சொல்லிட்டு பாருங்க. எங்களை பொறுத்தவரை நிலைப்பாடு என்பது ஒன்றுதான். நீட் தேர்வு தற்பொழுது தமிழக மாணவர்களுக்கு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதிலிருந்து அவர் உறுதியாக கொடைக்கானலில் ஒரு வாரத்திற்கு மேலாக மழை பெய்து வருவதால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஆங்காங்கே சிறு அருவிகளும் தோன்றி வருவதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். வெள்ளி நீர்வீழ்ச்சி, பாம்பார் அருவி, கரடிச்சோலை அருவிகளிலும் தண்ணீர் கொட்டுகிறது. பசுமை போர்த்திய கொடைக்கானலில் ரம்யமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து உற்சாகமடைகின்றனர். தூத்துக்குடியில் இஸ்ரோ ஏவுதளம் அமைக்க நிலம் வழங்கி முதலமைச்சர் ஒப்புதல் அளித்திருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் பொதுத் தேர்வு எழுதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஆர் பி உதயகுமார், தூத்துக்குடியில் இஸ்ரோ ஏவுதளம் அமைக்கும் நடவடிக்கைகளை முதலமைச்சர் ஆர்வமுடன் உற்றுநோக்கி வருவதாக குறிப்பிட்டார். தூத்துக்குடியிலே இஸ்ரோ அமைவதற்கு அதனுடைய தளம் அமைவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக தமிழ்நாடு இன்றைக்கு அதற்கான நிலத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது என்பதை நான் இங்கே மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பகவத்கீதை சேர்க்கப்பட்டதற்கு எதிராக அக்டோபர் முதல் நாள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக மாணவரணி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசன் விடுத்துள்ள அறிக்கையில், அண்ணா பெயரை பல்கலைக்கழகத்திற்கு வைத்துக் கொண்டு செய்வதெல்லாம் அறிவியலுக்கு எதிரான வேலை என சாடியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தை காவி பல்கலைக்கழகமாக மாற்ற மத்திய அரசு துடிப்பதாகவும் எழிலரசன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அக்டோபர் 1ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். புரட்டாசி மாதம் காரணமாக மீன் விலை கனிசமாக குறைந்த போதும் வாடிக்கையாளர்களின் வரத்தும் இறைச்சி கடைகளில் குறைந்தே காணப்படுகிறது. புரட்டாசிக்கு முன்பு வரை 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோ வஞ்சரம் தற்போது 450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் மற்ற மீன்களின் விலையும் குறைந்துள்ளதால் வழக்கமாக 1 கிலோ வாங்கும் வாடிக்கையாளர்கள் 2 கிலோவாக வாங்கிச் செல்கின்றனர். அதேபோல் 680 ரூபாய்க்கு விற்பனையான ஆட்டு இறைச்சி 600 ரூபாய்க்கும், 200 ரூபாய் வரை விற்பனையான கோழிக்கறி 160 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வஞ்சரமாகனா ஒரு
மிடில் கிளாஸால் வாங்கினோம்னா அது யோசித்து பார்த்தா வாங்குவாங்க. 600, 650, 700 வரைக்கும் சேல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 400 இருக்கு. இப்போ ஓகே, இப்போ சீலா ரேட் அந்த ஃபிஷ்லாம் விற்கிது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வஞ்சரம் ஃபிஷ் எல்லாம் வாங்குவாங்க. சீலா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 300 அது மாதிரி இருக்குது. ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ப்ரானே பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் 400, 450 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா 242, 250 நல்லா அஃபோர்டபுளாக கிடைக்கிது, நல்லாவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. காலாண்டு தேர்வு முடிந்து பள்ளிகளுக்கு விடுமுறை தொடங்கியுள்ளதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு அருவியில் அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவிலிருந்தும் குடும்பத்துடன் இயங்கி வரும் மக்கள் அருவியில் குளித்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்கின்றனர். மேலும் நீச்சல் குளம், சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவில் மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கிறது. நாளை தொடங்கி 9 நாட்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளது. இந்த 9 நாட்களும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிகள் விதவிதமான வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருமலை முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பூலோக சொர்க்கம் போல காட்சியளிக்கிறது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருந்த கள்ளச்சாராய ஊரல்களை போலீசார் அழித்தனர். குடியாத்தம் மற்றும் பேரணாம்பட்டு சுற்றுவட்டாரத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. அதன் பேரில் குடியாத்தம் மதுவிலக்கு அமலாக்கத்துறை ஆய்வாளர் லட்சுமி தலைமையில் 20 பேர் கொண்ட குழு பேரணாம்பட்டை அடுத்த சாத்கர் தங்கா பள்ளம் கங்காசாரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 3500 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்களையும் 500 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் அழித்தனர். சாராயம் காய்ச்ச பயன்படுத்தும் மூலப்பொருட்களையும் அழித்தனர். கள்ளச்சாராயம் விற்றுக் கொண்டிருந்த பெண்ணையும் கைது செய்தனர். வழிவிடுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அருண் பிரசாத் கீரநத்தம் பகுதிக்கு சென்றபோது வழிவிடுவது தொடர்பாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுடன் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அப்போது அவரை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் சிமெண்ட் அள்ளும் கரண்டியால் தாக்கிவிட்டு தப்பினர். இதில் பலத்தாத் உயிரிழந்தார். 2 நபர்கள் ஆட்டோ ஓட்டுநர் அருண் பிரசாத்தை தாக்கும் வாட்ஸ்அப் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த வீடியோ பதிவு மற்றும் இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து அருண் பிரசாத்தை தாக்கியவர்களை காவல்துறை தேடி வருகிறது.